தினமும் உங்களது நாளைய ராசியின் பலனை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ராசி பலன் தினமும் இலங்கை நேரப்படி மாலை 6 மணிக்கு புதன்கிழமை தோறும் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30க்கு கடந்த வாரத்தில் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களை தொகுத்து வழங்கும் இந்திய செய்திகள். வியாழக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி மாலை 5:30க்கு கடந்த வாரத்தில் உலகளவில் இடம்பெற்ற வித்தியாசமான விடயங்களை தரும் வினோத உலகம். வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி இரவு 7 மணிக்கு இலங்கையின் அந்த வாரத்தின் மிக முக்கியமான உள்ளூர் செய்திகளை அலசியாராயும் ரிப்போர்ட். சனிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30க்கு கடந்த வார அரசியல் செய்திகளின் தொகுப்பாக அரசியல் பார்வை. लक्ष्मीं क्षीरसमुद्भराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्गुरां श्रीमन्मन्त्रकटाक्षलब्धभुवां ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरजां वन्दे मुकुन्दप्रिया. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கு இனிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்களுக்கான பொழுதாக, மங்களகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திலே நட்சத்திரம் ராசி என நாம் பார்ப்போமானால், இன்று நட்சத்திரம் பிற்பகல் 3:33 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரமும் வருகின்றது. திதி என நாம் நோக்கும்போது இன்று மாலை 6:49 வரை ஏகாதசியும் அதனைத் தொடர்ந்து துவாதசி திதியும் வருகின்றது. இன்று அமிர்த யோகம். தொடர்ந்து சுப நேரமாக நாம் பார்ப்போமானால், காலையிலே 9:30 தொடக்கம் 10:30 வரையும், பகல் அதாவது மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரையும் சுப நேரம் காணப்படுகின்றது. ராகு காலமானது 10:30 தொடக்கம் 12 வரையும், யமகண்டமானது 3 தொடக்கம் 4:30 வரையும் காணப்படுகின்றது. இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரக்கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக்கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலை உங்களுடன் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பணிவு நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இந்த பணிவின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் பல இன்று கிடைத்திடும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை மிகுந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. அதனை நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் எதிர்கொள்வீர்களானால் நிச்சயமாக வெற்றியான நாளாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் நீங்களும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் மேன்மையும் சிறப்பும் மிக்க ஒரு தினமாக இன்று உங்களுக்கு காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முயற்சியிலே ஒரு வெற்றிகரமான செயல்களை அல்லது புள்ளியை இலக்கினை எட்டுகின்ற தினமாக காணப்படுகின்றது. உங்களுடைய முயற்சிக்கு இன்று அளவே கிடைக்காது. அந்த முயற்சியின் மூலம் இன்றைய தினம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிட்டும். தொடர்ந்து இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாளாகும். அதாவது பரிசில் தினம் என்று கூட குறிப்பிடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்று கூடுதலாக காணப்படுகின்றது. பலவிதமான அதிர்ஷ்டமான செயற்பாடுகள் உங்களுக்கு இன்று வாழ்க்கையிலே இடம்பெறும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பக்திமயமான தினமாக, பக்தி பூர்வமான தினமாக, ஆன்மீக சிந்தனை அதிகரித்த தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தேவையற்ற பல செலவுகள் ஏற்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது. உங்கள் நிதான போக்கின் மூலம் இதனை எதிர்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவு ஆதாயம் கிடைக்கின்ற தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டு மிகுந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. உங்கள் செயல்களுக்குரிய பாராட்டாகவும் அங்கீகாரமாகவும் நாம் இதனை எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் முழுமையாகவே உங்கள் மனதிலே சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இறை பிரார்த்தனையுடன் இன்றைய தினம் நீங்கள் அவற்றை எதிர்கொள்வீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கான தினமாக மாற்றம் பெறும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக மகாலட்சுமியை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் செய்கின்ற செயல்களுக்குரிய நன்மைகள் பல கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே அந்த ஆசை 2 பங்காக அதிகரித்த நிலையிலே காணப்படும். எந்தொரு விடயத்தை செய்வதானாலும் அல்லது எந்தொரு பொருளை பெற்றுக்கொள்வதானாலும் ஒரு அதீதமான ஆசை ஏற்படுகின்ற தினமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு சிறு சிந்தனையை பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அமைதியாக ஒருவன் இருக்கின்றான் என நினைத்தால் அல்லது பார்த்தால் எடுத்துக்கொண்டால் அவனை முட்டாள் என நினைக்கக்கூடாது. அவன் அமைதியாக இருக்கின்றான் என நாம் பார்த்துவிட்டு அவன் முட்டாள் என நாம் நினைக்கக்கூடாது. அவ்வாறு முட்டாள் என நாம் சிந்திப்போமானால் அந்த நிலைக்கு உரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற்று விடுவோம். தொடர்ந்து பேசுபவனை விட அமைதியாக இருப்பவனே வல்லவனாகவும் திறமைசாலியாகவும் காரியங்களை இலகுவிலே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவனாகவும் காணப்படுகின்றான். இப்பேற்பட்ட நிலையிலே அமைதியாக இருப்பவனை நாம் நீங்கள் நிச்சயமாக குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றொரு தகவலை பதிவு செய்து கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கான சகல செல்வங்களும் கிடைத்து சுபீட்சகரமான இன்பகரமான பெருவாழ்வு வாழ்த்திட வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. உங்கள் லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தில் இப்பொழுது பல்வேறு புதுமையான காணொளிகளை கண்டு களியுங்கள். ஒவ்வொரு நாளும் இலங்கையில் வெளியாகும் தேசிய தமிழ் பத்திரிகை செய்திகளின் தொகுப்பாக தினமும் இலங்கை நேரப்படி காலை 9:30க்கு பத்திரிகை கண்ணோட்டம். உங்களது நாளைய ராசியின் பலனை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ராசி பலன் தினமும் இலங்கை நேரப்படி மாலை 6 மணிக்கு, புதன்கிழமை தோறும் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30க்கு. கடந்த வாரத்தில் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களை தொகுத்து வழங்கும் இந்திய செய்திகள் வியாழக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி மாலை 5:30க்கு. கடந்த வாரத்தில் உலகளவில் இடம்பெற்ற வித்தியாசமான விடயங்களை தரும் வினோதூரகம். வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி இரவு 7 மணிக்கு இலங்கையின் அந்த வாரத்தின் மிக முக்கியமான உள்ளூர் செய்திகளை அலசி ஆராயும் தி ரிப்போர்ட். சனிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4 மணிக்கு கடந்த வார அரசியல் செய்திகளின் தொகுப்பாக அரசியல் பார்வை.